ஒர்க்கருபி எல்லாமே வந்துங்க சரிங்க பெண் தேனிகள் தான், அருப்பையோட இருக்கிற பெண் தேனிகள் தான். ஆனா வந்து மலட்டுக்கார பெண் தேனி, முட்டை உருவாக என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இது வந்து பி பிரெட்டுங்க. அதை நொதிச்சு வந்து இந்த மாதிரி ஆகும். தெரியுதா எந்த அளவுக்கு அதை உருவாக்கி? ஒரு ஒருத்தராக கடிச்சதுன்னா அது பெருசாக தெரியாது, பயப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த 100 பூச்சி ஒருத்தங்களை கடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பாகுதுன்னு வச்சுங்க, மொத்த 99 பேர் பயந்துக்குவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஒரு டவுட் வரலாங்க. சரிங்க, இங்க ஒரு பெட்டி வச்சிருக்கோம், அங்க ஒரு பெட்டி வச்சிருக்கோம், இந்த தேனி அந்த பெட்டிக்கு போகுமா? ஏன்னா தேனினே எல்லாம் ஓடுது, தேனி அப்படி வந்து போகாது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு குயினுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்மெல் இருக்கும். குயின் ஃபெரோமோன்ங்கிறது அதாங்க. இப்போ இந்த குயினை வந்து அந்த நாக்கால கிளீன் பண்ணது பாத்தீங்களா, உடம்பாக கிளீன் பண்ணிட்டே இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குயின் உடம்புல இருந்து ஒரு இந்த பெட்டியிலிருந்து வெளியே போற தேனி இந்த குயின் வாசம் இருக்கிற பெட்டிக்குள்ள மட்டும்தான் வருங்க. அதே அந்த தேனி இந்த பெட்டிக்கு வந்தது அப்படின்னா அந்த குயினோட வாசனை வேறீங்கல்ல, இந்த பனி தேனி ஏத்துக்காதுங்க, அதை வந்து கடிச்சு போடுங்க. பிளஸ் அந்த குயின் ஃபெரோமோன்ல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது எல்லாமே வந்து ஒர்க்கர் பி எல்லாமே வந்துங்க சரிங்க பெண் தேனிகள் தான், அருப்பையோட இருக்கிற பெண் தேனிகள் தான். ஆனா வந்து மலட்டுக்கார பெண் தேனி, அதாவது முட்டை உருவாக. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அதனுடைய கருப்பை வந்து சுருங்கிரு. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த ஒரு நாள் மட்டும் ராயல் ஜெல்லி கொடுத்துட்டு திரும்ப தேனு மகரந்த கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்குது பாத்தீங்களா. ஆமாங்க, அந்த தேனு மகரந்த சாப்பிட்டாலே வந்து அதனுடைய கருப்பை சுருங்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். குஞ்சிலேயே லார்வாவா மாறும் போது அது கருப்பை சிறுசாயேதான் அது லார்வா உருவா. அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு மலாட்டுத்தன்மை உருவாகும், முட்டை விட முடியாது. பிளஸ் வந்து அந்த பனித்தேனியா வெளியே வந்த தேனி கருப்பை திரும்ப டெவலப் ஆகாத காரணம் வந்து இந்த குயின் ஃபெரோமோன். இது குஞ்சுங்க. இது வந்து குஞ்சு தேன் சாப்பிட்டுருக்காரு, நாக்கு நீட்டிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? அந்த நாக்கில் தேன் இருக்கு பாருங்க, வாயில் தெரியுதுங்களா? வாயில் தேன் வச்சிருக்குது பாருங்க. தெரியுது. அந்த மரக்கலரில் இருக்கிறது தான், லிக்விட் மாதிரி இருக்கு, அவ்வளோதான். ஓகே, இனி வந்து இந்த ராணி வந்து இதை ஏற்றுக்குங்க, அவ்வளோதான். இந்த ராணி கொண்டு வந்து விடுறது இதுதான் ராணி இது பண்ணுறதுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த மகரந்தம் எல்லாம் காமிக்கிறேன் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, பி பிரெட்டு கோலன் இதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. அதாவது வந்து வெளியிலிருந்து காலில் அந்த போலன் பேக்னு சொல்லுவாங்க, காலத்தை பின்னால் காலில் தான் கொண்டுட்டு வருங்க. நீங்கள் அந்த வாசலில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சரி சரிங்க. அது வந்து இங்கே இப்போ வரத்து கம்மியாக இருக்கிறதுனால பார்க்க முடியல, இல்லைன்னா இதில் இருக்கிறதுலே கொண்டுட்டு வந்துட்டு இருக்குங்க. சரி, பார்த்துருக்கலாம். ஒன்று ரெண்டு வெளியே வர்றதில் பார்க்கலாங்க இருக்கு, அந்த போலன் கொண்டு வருங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் கூட அந்த இமேஜ் எடுக்கலாம், போலன் ஹனி பி வித் போலன் போட்டிங்கன்னா அது வருங்க, நீங்கள் அது கூட போட்டுக்குங்க. இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பி பிரெட்னு சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? இந்த மஞ்சள் கலரில் இருக்கு. ஆமாம் ஆமாம், இது ஃபுல்லாக அந்த சீல் பண்ண மாதிரி இருக்கிறது, மஞ்சள் கலரில் இருக்கிறதுங்க. இது வந்து எக்காரணத்தை கொண்டு தேனில் மிக்ஸ் ஆகாதுங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா? எல்லா தேனியினுடைய பேசிக் இது தாங்க. தேனிங்க வச்சுருக்குதுங்க,
மகரந்த் இங்கே வச்சிருக்குது. முட்டை வளர்ப்பு நீ இதில் ராணி இல்லாதனால முட்டை இல்லைங்க, இல்லைன்னா இது ஃபுல்லாக முட்டை வச்சிருக்கு, முட்டை வைக்கணும்னு வச்சுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கு, ராணி முட்டை கொடுத்த ராணி முட்டை வைக்கிறக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அது மேட்டிங்கான ராணி, ஆல்ரெடி முட்டை வச்சுட்டு இருந்தது இங்கே வந்து அப்படியே வைக்கிறக்க ஆரம்பிச்சு. 8 வருஷம் முட்டை வைக்க முடியலங்க. ஆமாம் ஆமாம், அதனால வந்து நம்ம இது பண்ணலாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹனியில் பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் ஹனி தான் இது. ஆமாம், எங்கேயுமே வந்து போலன் மிக்ஸ் ஆகலை, தெரியுதுங்களா? ஹனி தனியாக இருக்குது, போலன் தனியாக இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து இப்போ கொண்டுட்டு வர போலன் வந்து இப்போ பிரைட்டாக இருக்குங்க. அந்த பி பிரெட்டாக மாற்றுது பார்த்தீங்களா, நான் பார்த்தீங்களா, ஹனியை மிக்ஸ் பண்ணி அந்த என்சைம கூட இது பண்ணி வச்சு அது பிரெட்டாக ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் பி பிரெட்டுங்க. அந்த மஞ்சள் கலரில் இல்லை இல்லை, உள்ளேயே கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, பி பிரெட்டு. இது வந்து ஃப்ரெஷ் போலனுங்க, உள்ளுக்குள்ளே இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. ஓகே ஓகே ஓகே. அந்த என்சைம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஹனி இது பண்ணி பண்ணிச்சுன்னா அது நொதிச்சு வந்து இந்த மாதிரி ஆகுங்க. அது காமிங்க, தெரியுதா? இதான் பி பிரெட்டுங்க, அந்த ப்ரௌன் கலர் ஆயிருக்குது பார்த்தீங்களா, அது இது வந்து பி பிரெட்டுங்க. இது வந்து குஞ்சு கவனிந்து நீ சாப்பிடுங்க. அப்போ அது எதுனா போலன் தண்ணி இல்லை, தேன் தேன் அன்கேப்பிங் ஹனி, அன்கேப்பிங் ஹனி, இந்த ஹனி, இந்த ஹனி, அதான் இதுங்க. இது மூணு சேர்ந்து வர்றது தான் பி பிரெட். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அன்கேப்பிங் ஹனிங்க, இது ஓகே லிக்விடாக இருக்குதுங்க தண்ணி மாதிரி. இது வந்து சீல்டு ஹனி. ஓகே, இது கெட்டியாக இருக்குங்க, நல்லா கெட்டியாக இருக்குது. ஓகே, தெரியுதுங்களா இதுக்கு, இதுக்கு வித்தியாசம் தெரியுது. சரி 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 சரி, இது சீல்டு ஹனி, இது அன்கேப்பிங். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது சீல்டு ஹனி தான். சீல்டு ஹனி தான் வந்து, அதாவது தேனினுடைய முழு மருத்துவ குணம் இருக்கிறது சீல்டு ஹனி, சீல்டு ஹனி தான். ஓகே, அன்கேப்பிங் ஹனி நாங்கள் எக்ஸ்ட்ராக்டே பண்ண மாட்டோம், பண்ண முடியாது. ஏன்னா இதில் இருக்கிறனால. ஆமாம், அந்த மாதிரி. இனி வந்து பார்த்தீங்கன்னா இது காலனி ரெடிங்க, இது ஓகே. மூணு ஃப்ரேம் தேனி இருக்குது, அதாவது வந்து பேஸ் இவ்வளவு இருக்கணுங்க. ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் தேன் எடுக்கிற தேன் எடுக்கு, ராணிக்கு ராயல் ஜெல்லி கொடுக்கறது கொடுக்குங்க, அடை கட்டுறது கட்டு, எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. அது ஹீட் கொடுக்கறது போலான், இதெல்லாம் உருவாக்குறதுக்கு எல்லாமே அது பண்ணிட்டு இருக்கு. அது வந்து ஒரு ஒரு லிமிட் வந்து மூணு ஃப்ரேம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குயின், இது வந்து ஒரு காலனி. இப்போ இதை வந்து நாங்கள் உனி பெரிய பாக்ஸ்க்கு, பெரிய பாக்ஸ்க்கு இன்னொரு ரெண்டு ஃப்ரேம் வர வரையில வச்சுட்டு அப்புறம் மாற்றுவாங்க. மாற்றிட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ அந்த தேன் நல்லா வர ஏரியா கொண்டு போய் கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அடுத்த வாரத்தில் இது இருக்கான்னு வச்சுக்கா, அடுத்த வாரம் வந்துருந்தீங்கன்னா இங்கே இந்த பெட்டியே இருந்திருக்கா. நீ அதுக்கு மேலே இந்த மாதிரி சின்ன பெட்டி பார்த்தீங்க, நீ அதை காலனியாகவே பண்ணிடுவோம். அது இல்லை எல்லாத்தையும் காலனியாகவே பண்ணிட்டு அங்கே கொண்டு போயிருவோம், பண்ணிடுவோம். இப்போ நம்ம அந்த ராணி பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இன்னொரு பெட்டி கூட சேர்த்து விட்டுங்க, தனியாக இது மாதிரி ஒரு பெரிய பெட்டியில் மாற்றுவோம். ஓ, புரிஞ்சு. ரெண்டு ஒன்று சேர்ந்து ரெண்டு பெரிய சேர்ந்து. ஆமாம், ஒரு பெரிய சேர்த்துறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குதுங்க. ஓகே ஓகே. அதை டக்குன்னு சேர்த்த முடியாதுன்னு வச்சுங்களேன், அந்த அந்த தேனீக்களை வந்து ரெண்டையும் பழகிறது கூடணுங்க, ரெண்டு வாசம் ஒன்றாகணும். அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம உள்ள ஒன்று சேர்த்தோணுங்க. சரி சரி, அது ஒரு இது இருக்குதுங்க. சரிங்க, இப்போ இது வந்து கம்பல்சரி கடிக்குங்க. இப்போ எங்கள் பையன் வந்தவ தொப்பி போட்டு தான் பார்த்தீங்களா, எந்த ரீசன் கேட்டீங்க, நானே உங்களை போட சொல்லியிருப்பேன். பி மாஸ்க் வந்து நம்ம போட்டுக்கணும் கம்பல்சரி. ஏன்னா தேனியை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மலைத்தேனி வந்து அத்தனை கூட்டத்தில் ஒருத்தரை மட்டும் போட்டு கடிச்சிது, அதவளோ அவ்வளவு பேர் இருந்தாலும் துரத்தி துரத்தி ஒருத்தங்களை மட்டும்தான் கடிங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளை கொட்டுது பார்த்தீங்களா, கொட்டிட்டு அந்த கொடுக்கை கட் பண்ணதுனுமே அதிலிருந்து ஒரு வாசனை வந்து வேப்பராங்க. அப்படியே சரிங்க, நல்ல ஃப்ரூட் வாசனை மாதிரி வரும், பழ வாசனை மாதிரி. அந்த வாசனை வந்ததுமே என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, மற்ற தேனியெல்லாம் மற்ற தேனீக்களெல்லாம் அது வந்து அதுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபெரோமோன் வந்து அதுக்கு மைண்டில் வந்து ஆமாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அது வந்த உடனே எங்கே இருந்து வருதோ அதை நோக்கி வெறியோடு போய் கடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க. ஏன்னா அதங்களுடைய கான்செப்ட் வந்து நேச்சுரில் பார்த்தீங்கன்னா, ஒரு தேனி வந்து ஒருத்தங்களை கடிக்குதுன்னா ஏதாவது ஒரு அவங்க தப்பு பண்ணாதான் கடிக்கும். இதை வந்து கல் எடுத்து போடுறதோ இல்லை இந்த மாதிரி பெட்டி திறக்கிறதோ ஏதாவது பண்ணாதானே கடிக்குதுங்க. ரோட்டில் போகிறவரை கடிக்காது இல்லை, சம்மதம் இல்லாமல். அப்போ வந்து அந்த கொடுக்கை கடிச்சு கட் பண்ண உடனே அவர்கிட்ட இருந்து ஸ்மெல் வந்து அவரைத்தான் குறி வைக்குங்க. அவரை கடிச்சிருக்க ஆரம்பிச்சோடனே ஒரு 10 தேனி கடிச்ச உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் ஜாஸ்தி வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ அதிகமாக வர வர என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எச்சா ஆக்ரோஷமாயி அவங்களை ஒருத்தங்களே போட்டு கடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த அந்த ஸ்மெல் யாருகிட்ட இருந்து வருதோ அவங்க தான் இதனோட டார்கெட். ஓகே, அதனாலதான் ஒருத்தங்களை கடிக்கிறது, ஒருத்தங்களவே கடிக்கிறது. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம் நம்ம. தப்பு பண்ணவனை விட்டுட்டு தப்பு பண்ணாதவங்கள தண்டிக்க கூடாது, தர்மத்தோட வகையில் அது ஒரு இது. அதுக்கு ஓகே, புரிஞ்சுதுங்களா? தொந்தரவு பண்ணவங்க அவங்க, அவங்கள தான் கடிக்கணும், மற்றவங்களை வந்து நம்ம கடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ப்ளஸ் வந்து இப்போ 100 பூச்சி கடிக்குன்னு வச்சுங்க, 100 பேர்த்து ஒரு ஒரு கடி கடிச்சதுன்னா அது பெருசாக தெரிவிக்காதுங்க. இது பண்ணுவாங்க, அந்த ஸ்டிங் எடுத்து விட்டுட்டு அவங்க பாட்டில் நார்மலாக இருந்துக்குவாங்க. ஆனால் அந்த 100 பூச்சி ஒருத்தரவே டார்கெட் பண்ணி கடிச்சுன்னு வச்சுங்க, அந்த ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்கன்னா மற்ற 99 பேர் பயப்படுவாங்க. அது அந்த இயற்கையோட ஒரு டிசைன் பாருங்க எப்படின்னு, எந்த அளவுக்கு அது உருவாக்கி ஒரு ஒருத்தராக கடிச்சதுன்னா அது பெருசாக தெரிவிக்காது, பயப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த 100 பூச்சி ஒருத்தங்களை கடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஆகுதுன்னு வச்சுங்க, மொத்தம் 99 பேர் பயந்துக்குவாங்க. புரிஞ்சுதுங்களா?
ஒற்றுமை இது வந்து நாங்களே வந்து உருவாக்கினது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு பல டிசைன்கள் பல இதெல்லாம் பண்ணி